மறுபடியும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் மறுப்பு செய்தி வர மக்களின் முதல்வருக்கு தண்டனையானு தொண்டர்கள் கொதிச்சு கிளம்ப, இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு வடமாநில தேர்தல் பரப்புரையில தலைவர்கள் மல்லுக்கட்ட, உலக மகா செய்திகளை எல்லாம் நொடிக்கு நொடி உடனடியா அள்ளிவிட, விறுவிறுப்பா கலகலப்பா சுறுசுறுப்பா வந்திருக்கு நம்ம பேப்பர் தோசை. தலைநகர் சென்னையில் தற்போதைய தமிழக நிலவரம் குறித்து முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையில் அமைச்சர் பெருமக்கள் முன்னிலையில் காவல்துறை உயர் அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தாக்கல் சொல்கிறார் நமது சட்டம் ஒழுங்கு செய்தியாளர். பொதுமக்களின் கட்டண உயர்வு கண்டனத்தை பொருட்படுத்தாமல் மீண்டும் பிரீமியம் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தீபாவளியை நினைத்து திண்டாடுகிறார் நமது வெளியூர் போக்குவரத்து செய்தியாளர். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் கன்னட மக்களுக்கு எதிராகவும் போஸ்டர் ஒட்ட தமிழக காவல்துறை தடை போட்டுள்ளதாக அடக்கி வாசிக்கிறார் நமது அலப்பறையில்லா செய்தியாளர். சென்னை விமான நிலையத்தில் புதுசா திறந்த சுங்க அலுவலக திறப்பு விழாவில் தங்க கடத்தலை முடிவுக்கு கொண்டு வருவோம் என அறிவிப்பு வந்துள்ளதாக வானில் பறக்கிறார் நமது பன்னாட்டு செய்தியாளர். நெய்வேலி ஒப்பந்த தொழிலாளர்கள் கோரிக்கையை ஏற்று உடனடியாக பணி நிரந்தரம் செய்யாவிட்டால் போராட்டத்தில் குதிப்போம் என பாமக அன்புமணி ஆவேசப்பட்டதாக செய்தி சொல்கிறார் நமது சுரங்க செய்தியாளர். வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜரானதாக சுத்தியலை தட்டுகிறார் நமது மனு நீதி செய்தியாளர். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மீது செருப்பை வீச முயன்ற போதை வாலிபரை மகாராஷ்டிரா காவல்துறை மடக்கி பிடித்துள்ளதாக செய்தி சொல்கிறார் நமது பரப்புரை செய்தியாளர். மத்திய அமைச்சரவையில் அத்தனை அமைச்சர்களும் தங்கள் சொத்து கணக்கை வெளியிட அமைச்சர் அருண்ஜெட்லி 72 கோடிகளோடு முதலிடத்தில் இருப்பதாக செய்தி சொல்கிறார் நமது கணக்கு வழக்கு செய்தியாளர். தமிழக அரசுக்கு 2400 கோடி வரி பாக்கி கட்டாமல் உச்ச நீதிமன்றத்துக்கு 3500 கோடி ஜாமீன் தொகை கட்டாமல் இருந்த சென்னை நோக்கியா செல்போன் தயாரிப்பு நிறுவனம் நவம்பர் 1 தேதி முதல் மூடப்படும் என்று அறிவிப்பு வந்துள்ளதால் பலர் வேலை இழப்பார்கள் என்று SMS செய்கிறார் நமது ஆன்லைன் செய்தியாளர். சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒளி நுட்பத்தை தயாரித்த மூவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைத்துள்ளதாக ஒளி பாய்ச்சுகிறார் நமது ஜப்பான் அறிவியல் செய்தியாளர். இன்று மாலை 4:45 தொடங்கி இரவு 7:05 மணி வரை சந்திர கிரகணம் நீடிக்கும் என வந்த தகவலையொட்டி திருப்பதி தேவஸ்தானம் சாத்தப்பட்டுள்ளதாக நாமம் போடுகிறார் நமது லட்டு கொடுக்கும் செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். வாங்கையா வாங்கன்னு கேரளா மண்ணில் கால் பதிச்ச வெஸ்ட் இண்டீஸ் அணியோட மல்லுகட்ட இந்தியா தயாராகிட்டு இருக்கிற நேரத்தில் நடந்து முடிஞ்ச சாம்பியன்ஸ் லீக் கிரிக்கெட் போட்டியில் பட்டம் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் சுரேஷ் ரெய்னா பத்தி தாங்க இப்போ நம்ம பார்க்க போறோம். ரெய்னா அடிச்சரன் ரெயின் தான், இப்படி ஒரு பஞ்ச் டைலாக்கே வைக்கலாம். ஏன்னா சமீபத்தில் நடந்த சாம்பியன்ஸ் லீக் 20 ஓவர் இறுதி ஆட்டத்தில் அவர் ஆடின சாமி ஆட்டம் தான் இப்போ பேச்சோ பேச்சு. இந்த IPL தொடர்ல தொடர்ந்து 14 ஆட்டங்கள்ல ஜெயிச்சு குதிச்சுக்கிட்டு இருந்த கொல்கத்தா அணிக்கு ஆணி அடிச்சு உட்கார வச்சிருக்கு ரெய்னாவின் ஆட்டம். எல்லா விதமான கிரிக்கெட்டிலும் சதம் அடித்த ஒரே இந்திய வீரரும் இவர் தான். IPL போட்டிகள்ல அதிக ரன்களையும் விக்கெட்டுகளையும் குவிச்சவர் ரெய்னான்னு சொல்றாங்க. ரன் ரெயின் பொழிஞ்ச ரெய்னா சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடிய 7 நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஆரம்ப காலத்துல மேத்யூ ஹெடன், மைக் ஹசி, பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளெமிங் இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் என்னை முதிர்ச்சியான கிரிக்கெட் வீரனா மாத்துச்சு. அப்புறம் இந்திய அணிக்காக விளையாடுற போது விராட் கோலி அசத்தலா ஆடி அணியை ஜெயிக்க வைப்பாரு, அவர்கிட்ட இருந்தும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். தோனியோட பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாடினதையும் மறக்க முடியாது. அதே மாதிரி யுவராஜ் சிங்கின் பெயரையும் இந்த தருணத்துல சொல்ல விரும்புறேன்னு சொன்னாரு. முன்னால வந்த செய்தியை நம்புறதா பின்னால வந்த செய்தியை நம்புறதான்னு தலையை பிச்சுக்கிட்டு தொண்டர்கள் தவிச்சுக்கிட்டு இருக்க, இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் தான் இவர்களும், அதற்கெல்லாம் காரணம் இவர்கள் தான் அவங்களும் மாறி மாறி கூவ, மைக் கிடைச்சா போதும்னு கருத்து சொல்ல கிளம்பிட்டாங்க நம்ம திருவாளர் பிரபலங்க. அப்புறம் என்ன என்னத்தான் சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வருவோம் வாங்க.
எங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கர்நாடக சிறையில் இருக்கிறது வருத்தமான விஷயம்தான். இல்லைன்னு சொல்லலை, சட்டம் தன் கடமையை செஞ்சுருக்கு. அதுக்காக இந்த நீதிபதி அவர்களையும் மோடி உள்ளிட்ட தலைவர்களையும் இந்த அதிமுகக்காரங்க விமர்சிக்கிறாங்க பாருங்க, அது அவ்வளவு நல்லது இல்லைங்க. அதுவும் பிரதமரை விமர்சிக்கிறதுங்கிறது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது, அவ்வளோதான் சொல்லுவேன். அப்புறம் இப்போ ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு, இதனால பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு, அதை வந்து காங்கிரஸால் மட்டும்தான் நிரப்ப முடியும்னு முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. அதிமுகவுக்கு மாற்றாக இப்போ இருக்க நிலைமையில் யாரால் இருக்க முடியும்னா அது பாஜகவால் மட்டும்தாங்க முடியும். அப்படின்னு நானாக சொல்லலைங்க, நடந்து முடிஞ்ச உள்ளாட்சி இடைத்தேர்தல் இருக்கு பாருங்க, அதோட முடிவுகள் அதை வந்து நிரூபணம் பண்ணியிருக்கு, அதை தான் நான் சொன்னேன். அண்ணாச்சி, ஏன் அதிமுகவுக்கு மாற்று பாஜக தான் அப்படின்னு சொன்னவங்க தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்களா? ஏன் அவங்க தான் பல்லான் பல்லான் பல்லான். தூய்மையான இந்தியா அப்படிங்கிறது காந்திஜி கண்ட கனவுங்க, அது என்ன நிறைவேறலைங்க. இந்த தூய்மை இந்தியா திட்டத்தை காந்திஜி பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காரு. இந்த உலக நாடுகளில் இருக்க நகரங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்திய நாட்டில் இருக்க நகரங்கள்லாம் வந்து அவ்வளோ தூய்மையாக இல்லைங்க, அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த திட்டத்தின் மூலயமா நம்ம நாட்டை சுத்தம் செய்கிற முயற்சியில் ஈடுபடுற அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. இன்னொரு விஷயங்க, இந்த திட்டத்தின் மூலயமா மத்திய அரசுக்கு எந்த ஆதாயமும் தேட நாங்கள் முயற்சிக்கலைங்க, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, எங்கேயாவது குப்பை கடந்ததுன்னா அதை உடனே ஃபோட்டோ எடுத்து இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணுங்கள். அப்புறம் அதே இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் ஃபோட்டோ எடுத்து இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயங்க, வாரத்தில் ரெண்டு நாள் நான் இந்தியாவை சுத்தம் செய்கிறேன் அப்படிங்கிற முயற்சியில் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடணுங்க. இந்த விஷயத்தை எல்லா அரசும் கண்டிப்பாக செயல்படுத்தணுங்க. பல்லான் பல்லான் பல்லான். இப்படி சொன்னது நான் இல்லைங்க, பிரதமர் நரேந்திர மோடி. பூவு பூவு பூவு, முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ கனகாம்பரம் பூவாங்களையோ பூவு. குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் இப்போ தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க பாருங்க, இதுதாங்க பெண்களோட ஆற்றல் அப்படின்னு சொல்றது. இவங்க தங்கப்பதக்கம் ஜெயிச்சது மூலமாக இந்தியாவுக்கே பெருமை தேடி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் என்ன நினச்சாலும் அதை சாதிக்க முடியும் அப்படின்றதையும் நிரூபிச்சிருக்காங்க. மேரி, உண்மையான சாம்பியன் அப்படின்னா அது நீங்கள் தான், என்னோடய ரோல் மாடலே நீங்கள் தாங்க. உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது. பூவு பூவு பூவு. அட, இப்படி சொன்னது யாருங்க கேக்குறீங்களா? வேற யாரு, பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ரா. ஐஸ் ஐஸ் போல ஐஸ் கப் ஐஸ் குச்சாய்ஸ். உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டு ரயில்கள் நேருக்கு நேராக மோதிக்கிட்ட சம்பவம் வந்து அந்த விபத்து ரொம்பவே சோகமான ஒரு விஷயந்தாங்க. அதுக்கு ரொம்ப வருந்துடும். இருந்தாலுமே அந்த ரெண்டு ரயிலோட டிரைவரை நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோங்க. இன்னொரு பக்கம் இந்த ரயில் விபத்தோட மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மத்திய ரயில்வே துறைகள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலுமே அது ஈடே ஆகாதுங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி விபத்துகள்லாம் மக்களுக்கு நடக்காமல் இருக்கணும்னா ரயில்வே பாதுகாப்பை வந்து மறு ஆய்வு செஞ்சாகணும், அதுக்கு இது சரியான நேரங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு இந்த மாதிரி விபத்தே நடக்காத அளவுக்கு புது நவீன தொழில்நுட்பங்களை நாங்கள் கொண்டு வரலான் இருக்கிறோம், அது கடவுள் புண்ணியத்தில் செயல்படணும். ஐஸ் ஐஸ் போலீஸ் இந்த மாதிரி நாங்கள் நிறைய கொண்டு வரலான் இருக்கோம், அது கடவுள் புண்ணியத்தில் ஒர்க்கானா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, மத்திய ரயில்வே துறை அமைச்சர் சதானந்த கவுடா. உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்போட அடிப்படையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை முன் வச்சு போன மாசம் 3 தேதியிலிருந்து இந்த NLC தொழிலாளர்கள் இருக்காங்க பாருங்க, ஒப்பந்த தொழிலாளர்கள், அவங்க எல்லாருமே வேலைநிறுத்தம் செஞ்சுட்டு வராங்க. அவங்க கேட்கறது என்ன, சம வேலைக்கு சம ஊதியம், அதைத்தானே கேட்குறாங்க, அது நியாயம் தானே. ஆனால் இந்த உழைக்கும் வர்க்கத்தோட உரிமை போராட்டம் இருக்கு இல்லையா, இதை கண்டுக்காம மத்திய அரசும் மாநில அரசும் அலட்சியம் காட்டுறது ரொம்பவே கண்டனத்துக்குரியதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் கொடுக்குறாங்க NLC நிறுவனம், அந்த நிறுவனத்தில் நடந்துட்டு இருக்க இந்த போராட்டம் இருக்கு இல்லையா, இது முடிவுக்கு வர தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசு மட்டும் இல்லைங்க, இந்த மத்திய அரசு, அதாங்க நிலக்கரித்துறை அமைச்சகம் இருக்காங்க பாருங்க, அவங்களும் இந்த பிரச்சனையில் தலையிட்டு இந்த தொழிலாளர்கள் கேட்குறாங்களே அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும். அப்போ தானே அவங்களும் நல்லா இருக்க முடியும். என்ன நான் சொல்கிறது அண்ணாச்சி, ஏன் அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைங்க அப்படின்னு சொன்னவங்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இருக்காங்களா? ஏன் அவங்க தான். நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் வறுமையை ஓட ஓட விரட்டி விரட்டி அடிப்போம், தங்கத்தட்டில் சத்துணவு போடுவோம்னு வடநாட்டு தேர்தலில் வாக்குறுதிகளை அள்ளிவிட. அதெல்லாம் கிடக்கட்டும், அடிப்பட்டு மிதிப்பட்டு அல்லல் பட்டு துன்பப்பட்டு நான் பேசுகிற பேச்சை கேட்க நாதி இல்லைன்னா கிளம்பி வந்திருக்காரு நம்ம இடிதாங்கி. சரி வாங்க, கையை தட்டி காலை தட்டி வரவேற்பு கொடுப்போம்.
ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இடிதாங்கி என்ற என் பட்டப்பெயருக்கு முன்னாலே ஒரு சரித்திரம் இருக்கிறது, ஒரு பூகோளம் இருக்கிறது, ஏன் ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது. ஒரு பட்டாசு சத்தத்தை கேட்டாலே முக்காடு போட்டுக்கொண்டு மூளையில் பதுங்கிக் கொள்ளும் இந்த பயந்தாங்கொல்லி இடியை எப்படி தாங்கிக் கொள்ளுகிறான் என்ற சந்தேகம் உங்களுக்கு வருவதில் நியாயம் உண்டு. வானில் இடிக்கும் இடிக்கும் என் வாயின் மேல் விழும் இடிக்கும் வித்தியாசம் உண்டு. இடி என்றால் உங்க வீட்டு இடி, எங்க வீட்டு இடி இல்லை. கண்டவனெல்லாம் வந்து இடிக்கிறான், மிதிக்கிறான், உதைக்கிறான். சில பேர் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது ஓவென ஊளையிட்டு கொண்டு போகிறார். மின்னல் வரும் முன்னே இடி வரும் பின்னே, இதுதான் உலக நியதி விதி. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அப்படி இல்லை. என் மேல் அடி விழுந்த பிறகுதான் மின்னலே வருகிறது என்று சொன்னால் என் மேல் விழும் இடியின் விசையை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். மனிதர்கள் மட்டும்தானா என்றால் சாலையில் போகிற எருமை மாடுகள் கூடி என்னை அருமை பாராட்டி இடித்து விட்டு போகின்றன. அடி இடி கடி எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு பொது வாழ்க்கையில் படியேறி வருவதால் தான் எனக்கு இடி தாங்கி என்ற பெயர் வந்தது. எத்தனை விதமான இடியும் தாங்கிக் கொள்வேன். இடியை தாங்கிக் கொள்ளும் வல்லமை படைத்த இந்த இடி தாங்கி ஒருபோதும் பசியை மட்டும் தாங்கிக் கொள்ளவே மாட்டான். நாலு இடி கூட வாங்கினால் நாலு இட்லி கூட கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் இடியை தாங்கிக் கொள்ளுகிறான் இந்த இடி தாங்கி. ராஜதந்திரத்தை புரிந்து கொண்டு என்னை உண்ணாவிரதத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைக்கிறார்கள். அப்படி உண்ணாவிரதத்தில் பங்கு பெற்றால் பசிதாங்கி என்னும் பட்டம் கொடுப்பதாக எனக்கு ஆசை காட்டுகிறார்கள். ஒருவேளை சாப்பாடு இல்லாவிட்டாலே கூப்பாடு போடும் கொள்கை வெறிபிடித்தவன் நான். தலைவாழை இல்லை என்றால் தலையை கொடுக்கவும் தயங்காத தலைவன் நான். எஞ்சான் உடம்புக்கு வயிறே பிரதானம் என்ற தத்துவத்தை கடைபிடிக்கும் என்னை உண்ணாவிரதத்துக்கு அழைத்தால் ஓடி போய் சோற்றுப்பானைக்குள் ஒளிந்து கொள்வேன் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பவா அப்பவான்னு எதிர்பார்த்து காத்திருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை தீபாவளி கடந்து வச்சுக்கலாம்னு தள்ளி வச்சிட்டாங்களாம். கொதிச்சு போன தொண்டர்படை, மறியல், போராட்டம், கல்வீச்சு, பூஜை, வேண்டுதல், உண்ணாவிரதம்னு களத்துல இறங்கிட்டாங்களாம். அதாங்க இந்த கருத்து படம் கார்ட்டூன். அவர் மேல ஒரு மரியாதை இருக்கு, அதனால சிவசேனா பத்தி பேசவே மாட்டேன்னு சொன்ன பிரதமர் மோடி இரண்டாவது சுற்று பரப்புரையை மராட்டியத்துல நடத்த, இத்தனை வருஷம் கூட்டு வச்சுட்டு மத்தியில ஆட்சிக்கு வந்ததும் முதுகுல குத்தும் போது தெரியலையோ அப்படின்னு சிவசேனா எதிர்பார்த்து பாட. ஆட்சிக்கு வர்றது யாரா இருந்தாலும் அதிக ஓட்டு உங்களுக்கா எங்களுக்கானுதான் இப்ப போட்டியா. அதாங்க இந்த ரிலீஸ். சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.